நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 11வது வீடியோவாக கும்ப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி எப்படி இருந்தால் நன்மைகளை தருவார். இப்பொழுது கும்ப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி அவருடைய அத்தியந்திய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய புதனாக வருவார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எப்படி மகர மிதன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சனி வருகிறாரோ, அதை போலவே சனியின் கும்ப லக்னத்திற்கு அவருடைய நண்பரே 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய நிலைமை. அப்ப நண்பராக வரும்போது எப்படிப்பட்ட அமைப்புகள்ல தீமையாக இருப்பாரா நன்மையாக இருப்பாரா? இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆதிபத்தியம் நல்லவைகளாகவும் ஒரு ஆதிபத்தியம் தீயவைகளாகவும் வரும். இப்ப அந்த நல்லதை செய்யுமா தீயதை செய்யுமா அப்படிங்கிறது இருக்கின்ற பாவகத்தையும் 8ஆம் இடத்தோடு கொண்டிருக்கின்ற தொடர்பையும் பொறுத்தது. எது வந்து அதிகமான ஸ்தான பலம் அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். இப்போ கும்ப லக்னத்திற்கு அவர் 5ஆம் அதிபதியாக செயல்படுவாரா 8ஆம் அதிபதியாக செயல்படுவாரா? 8ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில்தான் அவர் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் என்கின்ற மூன்று நிலைகளையும் ஒரு சேர அடைகிறார். 5ஆம் இடத்தில் அவர் ஆட்சி என்கின்ற வெறுமனை ஒரு சிறிய பலத்தை மட்டும் அடைகிறார். அப்போ பெரும்பாலும் அவர் கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடத்தின் பலன்களை அதிகமாகவும் 5ஆம் இடத்தின் பலன்களை சற்று குறைவாகவும் செய்யக்கூடிய தன்மையில் உள்ளவர். புதன் தனித்துவமானவர், அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தனித்த புதன் சுவர். அப்ப தனித்த புதன் எங்கிருந்தாலும் நல்லது, பேசிக். தனித்த புதன் சுவர், சுவர்கள் எங்கிருந்தாலும் நல்லது. அப்போ தனித்த புதன் சுவர்னா அவர் எங்கிருந்தாலும் நல்லதுன்றதை மறைமுகமாக லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும். தனித்த புதன் சுவர், பாவியருடன் சேராத புதன் சுவர். பாவியருடன் யார்? சூரியனோடு சேராது. அதை இங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் சூரியனோடு சுற்றி கொண்டு இருக்கின்ற முக்கூட்டு கிரகங்களும் மூணு பேரும் சூரியன் முதலும் சுக்கிரம். ஏன்? சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மான்கோள பாதை, சூரியனுக்கு அருகிலேயே இருந்து சுழலக்கூடிய புதன், அதனை அடுத்து நமக்கும் புதனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுக்கிரன். நம்முடைய பார்வையின் தோற்றத்தின் அடிப்படையில் சூரியனை அருகே சுற்றி வரக்கூடிய இரண்டு புதன் சுக்கிரன். ஆகவே எப்பொழுதும் சூரியனுக்கு அருகிலேயே புதனும் சுக்கிரனும் இருப்பார்கள். புதனுடைய சுற்றுவட்டம் 88 நாட்கள், சுக்கிரனுடைய சுற்றுவட்டம் 220 நாட்கள், நம்முடைய சுற்றுவட்டம் 365 நாட்கள். இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியும். முதல் கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன், லக்னத்தில் புதன் இருப்பது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறைகிறார். அதே நிலையில் லக்னத்தில் அவர் திக்பலத்தை அடைகிறார். லக்னம் அவருக்கு நட்பு வீடு இல்லையா? அப்போ நட்பு வீட்டில் அவர் முதலில் 8ஆம் இடத்தில் இருப்பது நல்லது, தனியாக இருப்பது நல்லது. வேற எங்கேயும் இப்படி ஆகிடக்கூடாது. வேற எங்கன்னா அவர் கலப்படம் போன்ற சில அமைப்புகளை செஞ்சிருவார். ஆக லக்னத்தில் இருப்பது புதன் நல்ல நிலை கும்பத்திற்கு. அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தின் பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலை அவருடைய தசையில். அதையும் முக்கியமாக பார்த்துக்கலாம். இரண்டாவது, 4ஆவது வீட்டில் இருக்கிறார். 4ஆவது வீடு சுக்கரனுடைய வீடு, அவருக்கு பிடிச்ச வீடு. இங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, ஆனால் அவர் தனிச்சிருக்கணும். எந்த இடத்துலையும் அவர் தனிச்சிருக்கணும். அட்டமாதிபதின்றதுனால தனியாக இருக்கும் பொழுது 4ஆம் வீட்டில் நல்லது. இதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் முன்னுரை கொடுத்தேன், எப்படிப்பட்ட நிலையில் அவர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதே கும்ப லக்னம் 2ஆம் இடத்தில் புதன் நீச்சம், ஆனால் அங்கே அமாவாசை சந்திரனோடு ராகுவோடு இருக்கிறார், கிரகண தோஷத்தில் இருக்கிறார். சந்திரனும் சூரியனும் கிரகணமாகி புதனையும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் சேர்ந்து செத்து போகிறேன், நீ வாடானு கிணத்துக்குள்ளே இழுத்த கதை. நான் போய் நான் ஜா போகும்போது நீ மட்டும் கடை கிணத்தங்கடையில் நிற்கணும்னு சொல்லிட்டு 1, 2, 3 என்னவனையும் தூக்கி அப்படியே தள்ளி இழுத்துக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே விழுந்தான்ல, அந்த சூரியனும் சந்திரனும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாகும்போது புதனையும் சேர்த்துக்கிட்டு சாகுறாங்க. ஏன்னா புதன் இங்கே ஸ்தானபலத்தை இழக்கிறார். நீச்சனாகி கிரகணனாகி தனக்கு பிடிக்காத அம்மாவாசை அம்மாவோடு சேர்ந்து அவ்வளவும் கெட்டு, இதுதான் இந்த கடுமையான பாவத்துவம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும். கடுமையான பாவத்துவ நிலை. அதே அமைப்பை 6ஆம் இடத்துல போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கிறேன். எப்படி? சனி செவ்வாய் புதன்றாது, அங்கேயும் அப்படித்தான். சனிக்கு ஆகாத வீடு, செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இழந்த நீச்ச வீடு, ராகுக்கு ஆகவே ஆகாத சூரிய சந்திர வீடு. அப்போ கும்ப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறார்,
சனி செவ்வாய் ராகுவோடு இருக்கிறார். அவ்வளோதான், கதை முடிஞ்சு வச்சு, எல்லாம் முடிந்து விட்டது. குழந்தை சேலை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன்,